ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பதிவில் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த குடியுரிமை சட்ட மசோதா ஒன்று திருத்தம் பண்ணியிருக்காங்க இல்லையா 2019 அப்படின்ற பேர்ல. ஸோ இந்த மசோதாவில் வந்து வழக்கமாக வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்பவுமே மதிக்கவே மாட்டாங்க. ஏன் வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து சேர்த்தாங்க, முஸ்லீம்ஸை வந்து இதில் வந்து ஏன் சேர்க்கலை, அந்த விஷயத்துலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து இலங்கையிலேருந்து நிறைய அகதிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஏன் வந்து தமிழர்களை சேர்க்கலை அப்படின்றத ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த விஷயத்தை தெளிவாக கேளுங்க, எவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதே பாருங்கள். இப்போ இந்த விஷயத்தில் வந்து மோடி வந்து அமித்ஷாட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் வந்து சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டீங்க, ஸோ இதில் வந்து ஏன் வந்து நீங்கள் கிறிஸ்டியன்ஸை சேர்த்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்டியன்ஸ் நாம் சேர்க்காமல் இருந்தால் இந்தியாவிலேருந்து யூஎஸ்லேயோ இல்லை யூகேலேயோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஹிந்துஸ் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து நான் யூஎஸில் போய் வாழணும் இல்லை யூகேக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கனவோட அங்கே போயிருக்குன்னு பாருங்கள். அவங்களெல்லாம் வந்து குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது வந்து அமெரிக்காவோ லண்டனோ கண்டிப்பாக பண்ணாலும் பண்ணோம், மற்ற நாடுகளும் பண்ணாலும் பண்ணோம். அதனால் வந்து அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா கிறிஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இந்தியாவுக்குள்ள வருவாங்க, அதனால் அவங்களே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கிறிஸ்டின்ஸை வந்து நம்ம சேர்க்காம விட்டோம் அப்படின்னா வந்து அமெரிக்கா கிட்ட லண்டன் கிட்டே வந்து நிறைய ப்ரெஷர் வரும், நம்ம டவுசர் கிழிஞ்சிடும், அதனால் வந்து அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மோடி என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அரபு நாடுகளில் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போய் வேலை பார்க்குறாங்க, அப்போ அவங்க வந்து முஸ்லீம்ஸ் நம்ம சேர்க்காததுக்கு கோபப்பட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரபு நாடுகளில் வந்து யார் போய் வேலை பார்க்குறா, தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் உள்ளவங்க போய் வேலை பார்க்குறாங்க, எப்படி நமக்கு வந்து சவுத் இந்தியாவில் ஓட்டு கிடைக்க போகிறதில்லை. ஸோ அதுக்கு வந்து நாம ஏன் கவலைப்படணும், அங்கே வந்து இந்துஸ் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, முஸ்லீம்ஸ் இருந்தாலும் நாம வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்றது தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் இதை வந்து ஒரு கதையாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இது வந்து கதை நினைச்சிக்காதீங்க, இது உண்மையிலே இதுதான் நிஜம். ஸோ கூடவே என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த சவுத் இந்தியாவில் உள்ள ஹிந்துஸில் வந்து நாங்கள் வந்து ஹிந்துஸாக எடுத்துக்கல, ஏன்னா வந்து அவங்க வந்து எங்களுக்கு பெருசாக ஓட்டு போடுறதில்ல. இந்த விஷயத்தை வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அதனால வந்து நம்மளை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்ததை வந்து மோடி வந்து அமித்ஷா கிட்ட கேட்குறாரு, சரி பாஸ் இதெல்லாம் இருக்கட்டும், ஏன் வந்து நம்ம வந்து தமிழர்களை இதில் இன்க்ளூட் பண்ணலை, அதாவது இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து வாழக்கூடிய தமிழர் அகதிகளை வந்து ஏன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அடப்பையா தமிழ்நாட்டில் தான் நமக்கு எதுவும் ஓட்டு போட மாட்டாங்களே, தமிழர்கள் தான் நம்ம மதிக்கிறதே இல்லையே, ஏற்கனவே வந்து தமிழ் வரலாறு நிறைய வரலாறு வந்து நம்ம வந்து அழிக்க தான் பார்த்தோம், கீழடியை வந்து மறைக்க பார்த்தோம், எல்லாத்தையும் மறைக்க பார்த்தோம். ஏன் இந்த விஷயத்தில் உங்களே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போய் என்னெல்லாம் பண்ணி பார்த்தீங்க, அங்கே போய் குப்பை பறக்கிட்டு பார்த்தீங்க, தமிழில் ட்வீட் போட்டு பார்த்தீங்க, வேஸ்ட் கட்டி பார்த்தீங்க, ஐநா சபையில் போய் தமிழெல்லாம் பேசி பார்த்தீங்க, இங்கே தமிழில் வந்து தமிழர்களை ஈர்க்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்தீங்க, பட் அவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து மடங்குற மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க தமிழர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ இதனால வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து கணக்கெடுக்கக்கூடிய தேவையில்லை, அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் கதையாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த மூணு விஷயம் தான் உண்மை. இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன, இதில் வந்து வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரிவிங்க. நன்றி.